அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரி. போலீஸ் பிரிவுகளில் தொடர்ந்து ஊரடங்கு. கோவிட் உறுதியான பலர் பொது போக்குவரத்தில் பயணம், மக்களுக்கு எச்சரிக்கை. கோட்டலில் பணியாற்றிய 20 வயதான இளைஞன் திடீர் மரணம். நாடாளுமன்ற செயற்பாடுகள் மீண்டும் பழமைக்கு திரும்பின. ஜனாதிபதி கோட்டாவை சந்தித்தார் மைக் பொம்பியோ. நாடளாவிய ரீதியில் இதுவரை 68 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி களுத்துறை மாவட்டத்தின் அலத்கம, பயாகலம் மற்றும் பேருவளை போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தொடர்ந்தும் அமலில் உள்ளது. அதுடன் கொழும்பு நகரின் 18 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் கோட்டை, புறக்கோட்டை, பொருளை மற்றும் வெளிக்கடை ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதுடன் கொத்தடுவை மற்றும் முல்லேரியா ஆகிய போலீஸ் பிரிவுகளிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மருதானை மற்றும் தெமட்டகுட ஆகிய பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கொட்டாஞ்சேனை, முகத்துவாரம், மட்டக்குழி, கிராண்ட்பாஸ், வெள்ளம்பட்டி மற்றும் புளூமெண்டல் ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கும் ஏற்கனவே ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தின் குளியாப்பட்டியின் நாராமல, தும்மலசூரிய, பன்னல மற்றும் கிரியுள்ள ஆகிய போலீஸ் பிரிவுகளிலும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கம்பகா மாவட்டத்தில் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மறு அறிவித்தல் வரை குறித்த பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் உறுதியான பலர் பொது போக்குவரத்தில் பயணம், மக்களுக்கு எச்சரிக்கை. பேருந்துகளின் இலக்கங்கள் நன்கு தெரியக்கூடிய வகையில் காட்சிப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அரசு மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபோலீஸ் மாதிவர் அஜித் ரோகண கோரிக்கை விடுத்துள்ளார். பேலியகுடம் மீன் சந்தை மூலம் கோவிட் உறுதி செய்யப்பட்ட பலர் பொது போக்குவரத்து சேவைகளில் பயணித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் தாங்கள் பயணித்த பேருந்துகள் எவை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அதன் இலக்கங்களை அவர்களினால் நினைவுபடுத்தி கூற முடியாத நிலைமை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாகவே அரசு மற்றும் தனியார் பேருந்து துறையினரிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக போலீஸ் பேச்சாளர் கூறியுள்ளார். இதே நேரம் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் தாங்கள் பயணித்த பேருந்துகளின் இலக்கங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். குறித்த பேருந்துகளில் நோயாளர்கள் பயணித்திருந்தால் அந்த பேருந்தில் பயணித்த ஏனையவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அறிவித்தல்களை வழங்க தங்களுக்கு இலகுவானதாக இருக்கும் என்றும் அஜித் ரோகண குறிப்பிட்டுள்ளார். கோட்டலில் பணியாற்றிய 20 வயதான இளைஞன் திடீர் மரணம். வென்னப்புவ பிரதேசத்தில் உள்ள கோட்டல் அறையினுள் பணியாற்றிய ஊழியர் ஒருவர் நேற்றைய தினம் அதிகாலை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் மதுரங்குளிய பிரதேசத்தைச் சேர்ந்த ருமேஷ் பெர்னாண்டோ என்ற 20 வயதுடைய இளைஞனாகும். அவரது உடலின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக மாறவில்லை நீதிமன்றத்தின் வைத்திய அதிகாரி ருவன் தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் மதுரங்குழியிலிருந்து வெண்ணப்புவ கோட்டலில் பணிக்காக சென்றுள்ளார். அவரது மரணத்திற்கான உறுதியான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதற்கான பரிசோதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மர்மமான இந்த மரணம் தொடர்பில் வெண்ணப்புவ தலைமையகத்தின் பிரதான போலீஸ் அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற செயற்பாடுகள் மீண்டும் பழமைக்கு திரும்பின. நாடாளுமன்ற வளாகத்தில் தொட்டு நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற போலீஸ் பிரிவுடன் இணைந்திருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தொட்டுக்குள்ளாகியுள்ளமை உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து நாடாளுமன்ற வளாகத்தை மூடி முற்றுமுழுதாக தொட்டு நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி நேற்று முன்தினமும் நாடாளுமன்ற வளாகம் முற்றுமுழுதாக தொட்டு நீக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் பழமை போல் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. ஜனாதிபதி கோட்டாவை சந்தித்தார் மைக் பொம்பியோ. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ இன்றைய தினம் காலை ஜனாதிபதி கோட்டாவை ராஜபக்சவை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கோவிட்19 பின்னர் நாட்டில் உள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எலைனா டெப்ளேஸ் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு இலங்கையை வந்தடைந்தார். வலுவான இறையாண்மை உள்ள இலங்கையுடன் கூட்டு பேச்சுவார்த்தைக்காக ஐக்கிய அமெரிக்காவின் அர்ப்பணிப்பை வலியுறுத்துவதே அவரது இந்த விஜயத்தின் நோக்கம் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருந்தது. சுதந்திரமானதும் வெளிப்படையானதுமான இந்திய வலயத்திற்கான பொது நோக்கத்தை முன்னோக்கி கொண்டு செல்லவே
அமெரிக்க இராஜாங்க செயலாளர் எதிர்பார்ப்பதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டது. அதன்படி இன்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்துள்ள இராஜாங்க செயலாளர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் வெளியுற அமைச்சர் தினேஷ் குணவர்தனவையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளின் பின்னர் அவர் கொழும்பு கொச்சி கடை புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு செல்ல உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட்-19 ஒரே நாளில் மூவர் பலி, விவரங்கள் வெளியாகின. இலங்கையில் கோவிட்-19 வேகமாக பரவி வரும் நிலையில் நேற்றைய தினம் மட்டும் மூவர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் இறுதி கிரியைகள் தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளின்படி நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் உயிரிழந்த மூவர் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜாயல திசேரா மாவட்டத்தைச் சேர்ந்த 41 வயது பெண் தொற்றால் உயிரிழந்தார். இவர் கடந்த 24 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவருக்கு பேலியகுட மீன் சந்தையில் இருந்து தொற்று பரவியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் தைரோசிஸினால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரின் இறுதிச் சடங்குகள் தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளின்படி நேற்று பிற்பகல் கொட்டிகாவத்த பொது மயானத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொழும்பு கொம்பனி திரு பேகந்த பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டு நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். 87 வயதான பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவருக்கும் பேலியகுட மீன் சந்தையிலிருந்தே தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் மகள் பேலியகுட மீன் சந்தையிலிருந்து வாங்கிய மீன்களை அந்த பெண் தங்கியிருந்த வீட்டில் வைத்திருந்ததாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அண்மையில் குறித்த மீனை வீசச் சென்றபோது அதை கண்டாயலவர் ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனையடுத்து அவர்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டனர். பின்னர் மேற்கொண்ட PCR பரிசோதனையின் போது உயிரிழந்த பெண்ணுக்கு தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு வாழைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய விசேட தேவையுடைய இளைஞனுக்கும் தொற்றிருப்பது PCR பரிசோதனையில் தெரிய வந்தது. இவர்களின் இறுதிச் சடங்குகள் நேற்றைய தினம் பிற்பகல் பொருள பொதுமையானதில் தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளின்படி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூண்டுலோயாவில் கோவிட்-19 தனிமைப்படுத்தலில் 10 குடும்பங்கள். கொத்மலை பூண்டுலோயா ஐரோத்தோட்ட பகுதியில் உள்ள ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து 10 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அவருடன் தொடர்புகளை பேணியவர்கள் விவரமும் திரட்டப்பட்டு வருகின்றன. பேலியகுட மீன் சந்தையில் தொழில் புரியும் இவர் அண்மையில் வீடு திரும்பியுள்ளார். சில இடங்களுக்கும் சென்று வந்துள்ளார். பேலியகுட கொத்தனி பரவலையடுத்து இவரிடம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகளை பெறுவதற்கான நடவடிக்கையை சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்டிருந்தனர். பரிசோதனை முடிவு நேற்றைய தினம் வெளியானது. அதில் தொற்றிருப்பது உறுதியானது. இதன் பின்னர் பூண்டுலோயா நகரம் இன்றைய தினம் தற்காலிகமாக மூடப்பட்டு தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டு தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. பிரதேசபை தலைவர் சுசந்த ஜெயசுந்தர ஆலோசனையின் பிரகாரம் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதேவேளை கொத்மலை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் பலரிடம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து வருபவர்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் தகவல்களை வழங்க வேண்டும் எனவும் வெளியிடங்களிலிருந்து வருபவர்கள் தொடர்பிலும் விழிப்பாகவே இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதுடன் சுகாதார நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றுமாறும் கொத்மலை பிரதேச மக்களிடம் கொத்மலை பிரதேச சுகாதார அதிகாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com